ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆனால் சூப்பராக ஒரே பஜ்ஜி மாவை வச்சு பலவிதமான காய்கறிகளை யூஸ் பண்ணி வகை வகையாக பஜ்ஜி செய்யலாம் வாங்க இன்றைக்கி இந்த பஜ்ஜி வகைகளுக்கு நாம் வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் வெங்காயம் குடைமிளகாய் அப்புறம் பஜ்ஜி மிளகாய் இதெல்லாம் எடுத்துருக்கோம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச இன்னும் பல காய்கறிகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க மூணு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் கூடவே அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல கிறிஸ்பினஸ்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க கூடவே அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லாட்டினா சோடா உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஓமம் இது வந்து ஜீரண ஜீர்ணசக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் கெட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்ல மனமான அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் தேவையான அளவு உப்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பத்திலேனா கூட நம்ம தண்ணி போட்டு கலக்கினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அதனால் இப்போதிக்கு அளவாக போடுங்க கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கெட்டியாக கலக்கிக்கோங்க ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த புருடு புருடாக வந்து மாவு வந்து கட்டி கட்டியாக ஆயிரும் அதனால் ரொம்ப கம்மியாக ஊற்றி நல்லா கலக்குங்க ஸோ தட் கட்டி இல்லாமல் கலக்குனதுக்கப்புறம் நம்ம வேணும்னா அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம் யூஸ்வலாக பஜ்ஜிக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக தாங்க இருக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி வருங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் மாவு வந்து எப்படி இருக்கணுன்னா அதாவது ஏதாச்சும் நம்ம காய்கறியை போட்டு உள்ளே வந்து தேய்ச்சி எடுத்தோம்னா அது வந்து நல்லா கோட்டிங் வந்து நல்லா ஃபார்ம் ஆகணும் அதே டைமில் வந்து மாவு வந்து ட்ரிப் ஆகணும் அந்த மாதிரி இருக்கணுங்க ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்தாலும் வந்து மாவு உள்ளே வேகாது நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் கலக்குனீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இழு இழுக்கும் ஆனாலும் வந்து பஜ்ஜி வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ வந்து உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாங்க அப்படியே நம்ம காய்கறிகளாம் நம்ம வேணுங்கிற ஷேப்பில் வெட்டி ரெடியாக வச்சுக்கலாம் நம்ம காய்கறிகளாக எல்லாம் அழகாக வெட்டி ரெடியாக இருக்குதுங்க இப்போது நம்ம எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக போட்டு எடுத்துடலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் உருளைக்கிழங்கு போட போகிறேன் இதை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பல வகை வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பாடும்போது ஒவ்வொரு வெஜிடபிளாக தனியாக போடுங்க ஏன்னா ஒரு உருளைக்கெழங்கு இல்லைனா ஒரு வாழைக்காய் ஒரு வெங்காயம் அப்படி போட்டிங்கன்னா அந்த வேகிறது வந்து டிஃப்ரெண்ட் டைம் எடுக்கும் அதனால் நல்லா வேகாது அதனால் ஒவ்வொரு அடைசலும் ஒவ்வொரு காய்கறியை தனியாக போடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோம் வெந்த உடனே திருப்பி போட்டுட்டு இதையும் எடுத்து வச்சிடலாங்க அடுத்தது வெங்காய பஜ்ஜி இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காய்களையும் தனித்தனியாக பஜ்ஜி போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம பல வகை பஜ்ஜி ரொம்பவே சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் மாவை வந்து கலக்கி பண்ணிங்கன்னா எண்ணெயும் ரொம்பவே கம்மியாக குடிக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு மாலை நேரத்தில் உங்கள் ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீ போட்டு இந்த பஜ்ஜிகளை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்பவும் போல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ